அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் ரெண்டு எபிசோடில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 எசென்ஷியல் ஃபார் நவடேஸ் லைஃப். பிகாஸ் மெடிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்னு போயிட்டோம் அப்படின்னாவே இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு சைடு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா வி ஹாவ் சேவ் சம்திங், ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் சுச்சுவேஷன்ஸ்னு வரும்போது என்டையர் வாட் எவர் த சேவிங்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். ஸோ டெஃபினட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட் ஃபார் ஆல் தி ஃபேமிலிஸ். ஏன் அப்படின்னா, இருக்கிற காசு பூரா இருக்கப்பட்டவங்க வந்து இருக்கிற காசு எடுத்து கொடுப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் உடனே வாங்கி ஹாஸ்பிட்டல் கட்டும்போது நம்ம அந்த பார்கெயின் பண்ண முடியாது. கட்ட சொன்னாங்கன்னா கட்டி ஆகும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் சொத்து பத்தெல்லாம் விற்று கட்டுறவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியா. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் லைக் பிஃபோருங்க, இட்ஸ் பிகம் வெரி வெரி காஸ்ட்லி. ஒரு சின்ன சர்ஜரின்னு போனாவே இட்ஸ் கோயிங் இன் லேக்ஸ். அது ஏதோ ஒரு மேஜர் டிசீஸ்லாம் நம்ம ஸ்டக்அப் ஆகிட்டோம் அப்படின்னா வெளியில் வர்றதுங்கிறதே வந்து இட்ஸ் எ பிக் க்வெஸ்சன் மார்க். ஆன் ஃபினான்ஸில் வந்து நம்ம திரும்ப வர்றதுங்கிறது வந்து ரொம்ப க்வெஸ்சன் மார்க்காக போயிடுது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது இட்ஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது என்ன ஏதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆஸ் அ கன்சல்டன்ட் எங்கள் கிட்டே நீங்கள் வரலாம். இதை பற்றி நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். சார் இந்த கவரேஜ் கிடைக்குமா, அந்த கவரேஜ் நிறைய குவரிஸ் வரலாம் உங்களுக்கு. அந்த குவரிஸ்க்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டி கேட்டு ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி ஒன்று எடுத்துக்கோங்க. தெர் இஸ் அ டூ டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பாலிசி இருக்குது, ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி இருக்குது. ஃப்ளோட்டர் பாலிசிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி வந்து அண்டர் ஒன் நம்பரில் ஒரு பாலிசியில் ஃபேமிலியை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். மேபி ஒரு 5 lakhs நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் சினாரியோக்கு அட்லீஸ்ட் மினிமம் 5 to 10 lakhs ஆகுது சம்மர்ஷூட் இருக்கணும். சம்மர்ஷூட்ங்கிறது ஒன்றும் இல்லை, கவரேஜ், அதாவது எத்தனை கவரேஜ் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் சம்மர்ஷூட். மினிமம் 5 to 10 lakhs ஆகுது சம்மர்ஷூட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கிறது இட்ஸ் எ பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ.